இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை நேயர்களுக்கும் அதே மாதிரி ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க நம்ம பஞ்சாங்கங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் விருப்பமாக இருக்கவங்க சென்னை திருச்சியில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு போஸ்டலில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அந்த பஞ்சாங்கங்கள் மா அந்த வருஷ இது வந்துடும் அந்த பஞ்சாங்க கேலண்டர் வந்துடும் இதுக்கு நம்ம கட்டணங்கள் எதுவும் வாங்குறதில்ல போஸ்டல் சார்ஜஸ் மட்டும்தான் நம்ம கொரியரில் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம பண்ணுறோம் நண்பர்களே அதே மாதிரி நீங்கள் வரும்பொழுது கொஞ்சம் நாங்கள் சொல்கிற டயத்துக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மத்த நேரங்களில் நீங்கள் வரும்பொழுது எங்களுக்கும் நம்ம கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் அந்த நாங்கள் சொல்கிற டயத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எங்களுக்கும் சந்தோஷமாக எங்களாலையும் கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது அதை தவிர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த நாலு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜோதிட ரீதியாக அவரவர் சுயஜாதகத்தை இதில் இப்போ இன்கேஸ் நீங்கள் ஐநூறு பேர் வரீங்கன்னா ஐநூறு பேரோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு ஆனால் உங்களுடைய என்ன நம்ம ஒரு குரூப்பாக நம்ம உட்காந்துருக்கும்போது வந்து எல்லார்ட்டையும் எல்லோரும் முன்னாடியும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது அதுக்கு நம்ம சில மெத்தட்ஸ் நம்ம வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் சரிங்களா ஜென்ரலாக நம்ம பேசுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிவிட்டு பண்ணும்பொழுது அதுக்குள்ள வழிபாடுகள் ரீதியாக என்னென்ன பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு நீங்கள் வரும்பொழுதே உங்கள் கையில் நம்ம கொடுத்துருவோம் இந்தந்த வழிபாடுகள் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருவோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் நம்ம பண்ணுறோம் ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் நம்ம பண்ணது எல்லாமே ஒன் டு ஒன் கிளாஸஸில் எங்கிட்ட படித்த மாணவர்கள் அதே போல் எங்கிட்ட வந்து பணம் கட்டி ஜாதகம் பார்த்த அத்துணை அன்பர்கள் ஏன்னா நான் பணம் கட்டின்னு சொல்கிறேன்னா யாருக்கும் நான் ஃப்ரீயாக பார்த்ததில்லைங்க ஸோ நீங்கள் எல்லோருமே இன்றைக்கி நல்லா இருக்கீங்கன்றதும் எனக்கு தெரியும் அதனால் வந்து நீங்களும் வந்து இதில் கலந்துக்கலாம் கலந்துக்கும் பொழுது உங்களுக்கு யாராவது நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களாக இருந்தாலும் உங்களை எல்லாத்தையும் கௌரவப்படுத்தணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வேளை விருப்பமாக இருக்கிறவங்க அதே போல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னுரிமை தரோம் ஸோ திருச்சியில் நீங்கள் வர்றதை பொறுத்து தான் ஒருவேளை நான் பிளான் பண்ணுறது ஐநூறு பேர் இருக்கலாம் நீங்கள் அஞ்சு பேர் கூட வரலாம் இல்லை ஐம்பது பேர் கூட வரலாம் ஸோ அந்த பில்டப்லாம் எனக்கு கொடுக்க தெரில எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆனால் பண்ணுறது உறுதியாக பண்ணுறோம் அது அஞ்சு பேர் வந்தாலும் பண்ணுவேன் ஐநூறு பேர் வந்தாலும் பண்ணுவேன் ரெண்டு பேர் வந்தாலும் நான் பண்ணுவேன் ஆனால் பிப்ரவரி மாத கடைசியில் உறுதியாக நம்ம அந்த வகுப்பு நம்ம பண்ண தான் போகிறோம் ஸோ இதில் வந்து உறுதியாக நம்ம பண்ணலாம் அன்பர்களை பண்ணும்பொழுது இது இந்த மாதிரி ச விஷயங்கள் நம்ம கற்றுத்தரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா தேவையில்லாத விஷயங்களில் போய் குழப்பிக்காமல் அதில் என்ன நம்ம இந்து தர்மத்தில் நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்குள்ள வழிபாடுகள் மூலமாக எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அன்பர்களை ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரும்பொழுது இப்போ தீய தொடர்புகள் தீய தொடர்புகள்னு வரும்போது கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டுங்க இப்போ இந்த கூடா நட்பு கேடாய் முடியும்னா ஆரம்பத்தில் இந்த கூடா நட்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளிட்ரிங் மாதிரி இருக்குங்க சரிங்களா அதாவது பல பழ தெரியும் ஆனால் பழக பழக தான் தெரியும் ஆஹா இது வந்து தேவையில்லாத நட்பு அப்படிங்கும்போது இது இது மாதிரி என்ன சில பேருக்கு ஆயிரும் கல்யாணம் ஆனவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு சில பேரோட தவறான விஷயங்கள் போகும்போது மனைவி கூட ஒரு அன்யோன்யம் இல்லாத தன்மை போயிடும் இதே மாதிரி தான் சில குடும்பங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம நிறைய பார்த்துட்டு வரும் பொழுது அப்போ அதுக்கு ஒரு நம்ம பதிவாக நம்ம போடுங்க நிறைய பேர் கேட்குறனால ஏற்கனவே இதை பற்றி போட்டிருக்கோம் பட் தொடர்ந்து இதை பற்றி நம்ம கேட்டுட்ருக்கறனால இதை ஒரு பதிவாக நம்ம பண்ணுறோம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்களுடைய சுய ஜாதகத்தை அதாவது ஜனனகால ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் அப்போ குடும்ப ஜோதிடர்னா அவர் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது சரிங்களா சார் ஒன்றும் ஜோதிடர்லாம் ஒன்றும் கடவுள் கிடையாது அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் சாமின்னு சொல்கிறது அவங்களுக்கு பில்டப் ஏற்றி விடுறது இப்போ நாங்கள்லாம் காசு வாங்கிட்டு தாங்க ஜாதகம் பார்க்குறோம் யாரும் எல்லாம் உட்காந்து ஜாதகம் பார்க்குறது கிடையாது ஸோ அவங்கள்ட்ட போய் சாமின்னு உருகி தருகி யார் சாமி அதெல்லாம் யாரும் சாமியெல்லாம் கிடையாது ஸோ அந்த ஜோதிடரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்ய போகிறோம் இப்போ நாங்களாம் தலையெழுத்தை மாற்ற முடியுமா மாற்றவே முடியாது அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி சுவாமிகிட்ட தான் இருக்குது அதே மாதிரி ஜோதிடராக இருக்கட்டும் வேறு தசையை மாற்றக்கூடிய கன்சல்டன்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் யாருமே சாமியெல்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு மன குழப்பத்தில் இல்லாம ஜோதிடரை போய் ஜோதிடர் லெவல்ல கன்சல்டேஷன் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிட்டு ஒருவேளை உங்களுக்கு இப்போ பெய்டு கன்சல்டேஷன்ஸ் பண்ண முடியும்னா எங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஜெ ஜனனகால ஜாதகத்தில் உள்ள வழிபாடுகளையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிக்க முடியும் அதையும் நீங்கள் பண்ணிக்கம்போது ஆகும்னா ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் ஒரு பாதகாதிபதி தசையோ பாதகாதிபதி புத்தியோ இருந் இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம அந்த தாந்திரிக பிரயோகம் பண்ணும்போது ஐம்பது சதவீதம் தான் வேலை செய்யும் அப்போ ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடையும் பண்ணிட்டு இந்த வழிபாடுகளையும் தொடர்ந்து செய்யும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சிருவீங்கன்றதில் எல்லவும் மாறுபட்ட கருத்தே கிடையாத நண்பர்களே அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணும்பொழுது முதல்ல நீங்க செய்ய வேண்டியது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அந்த குலதெய்வ கோயிலில் உங்க வழிமுறைப்படி சைவ பூஜையாக இருந்தால் சைவ பூஜை செஞ்சுட்டு வாங்க அசைவ பூஜையாக இருந்தால் அசைவ பூஜை செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி அந்த பூஜைகள் எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டு டெய்லி வரக்கூடிய காலங்களில் ஒரு ரூபாய் காசோ நூறுரூபா காசோ குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சிடணும் அந்த குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க டெய்லி முத காசு சுவாமிக்கு தான் உங்கள் குலதெய்வத்துக்கு தான் இதை எடுத்து வச்சிடணும் இதை அமாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி இந்த காலங்களில் நீங்கள் செய்யணும் இதை ஸ்டார்ட் பண்ணணும் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் எடுத்து வச்சுக்கோங்க அருகம்புல் எடுத்து வச்சுட்டு ஓம் வக்ரதுண்டாய ஹும் ஸ்வஹா ஓம் வக்கரதுண்டாய ஹும் ஓம் வக்ரதுண்டாய ஸ்வகானும் விநாயகருக்கு மனசாரம் நினச்சி விநாயகருக்கு பண்ண வேண்டியது பூஜை பண்ண வேண்டியது அடுத்தது உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடும்போது ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் வந்து பச்சையம்மனாக இருக்கிற பட்சத்தில் ஓம் பச்சையம்மாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை மனசார நினச்சி கூப்பிட வேண்டியது அப்படின்னா என்னென்னா அந்த மலையாள சாஸ்திரம் எங்கள் சாஸ்திரப்படி எப்படின்னா அதை கூப்பிடும்போது வாங்க பராக் பராக்குன்னா வராங்க வராங்கன்னு அர்த்தம் ஸோ இதை நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் குலதெய்வம் கூட வந்து நிற்கும் ஒருவேளை உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தெரியலைன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு நினச்சிட்டு குலதெய்வமே நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து இவ்வளோ நாள் நாங்கள் கும்பிடலைன்னா மன்னிச்சுக்கோங்க நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி மனசார கேட்கலாம் கேட்கும்பொழுது அந்த குலதெய்வம் வந்து காப்பாற்றும் நீங்கள் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வ வழிபாடு வந்து உறுதியாக நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படி நீங்கள் தான் அந்த குடும்பம் வந்து தோங்கும் எந்த குடும்பத்தில் வந்து குலதெய்வ வழிபாடுகளோ குலதெய்வ அனுகிரகமோ இல்லையோ நீங்கள் எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணலைன்னா அந்த பூஜைகள் பூர்த்தி ஆகாது ஸோ அந்த குலதெய்வத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறக்காக தான் இவ்வளோ எந்த சொல்கிறேன் தவறாக நினச்சிக்க வேண்டாம் ஸோ அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தா வழிபாடு ஜனனகால ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த தெய்வத்தை வழிபட்டால் போதும் இதுக்கு இந்த தெய்வத்தை வழிபட்டால் போதும்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம் எங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு அதை பற்றி தெரியும் அதனால் நீங்கள் ஒரு வேளை உங்கள் ஜோதிடரை போய் பார்க்குறவங்களா பண்ணுறவங்களாக இருந்தாலும் எந்தெந்த இதுக்கு நான் என்னென்ன வழிபாடு பண்ணணும்னு இந்த லிஸ்ட்டு மட்டும் போடுங்க க அப்போலேருந்து எப்போ வரைக்குமோ இந்த தெய்வத்தை மட்டுமே நீங்கள் வழிபட்டால் போதும் அதை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா ஓம் சூர சூர சங்கரா வா வா ஸ்வாஹா ஓம் சூர சூர சங்கரா வா வா ஸ்வாஹா இதை மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் இந்த ஜபங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது உடம்பு சூடாகும் அந்த சூடை தணிக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா விளக்கெண்ணெய் எடுத்து உங்கள் கட்ட வரலில் வச்சுக்கணும் அதே போல் உங்கள் தொப்புளில் வாரத்துக்கு ஒரு தடவை வச்சுட்டே வாங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது கீழே தர்பப்பாய் போட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு தான் உட்காரணும் நீங்கள் எந்த திசையில் வேணால் பண்ணலாம் ருத்ராட்ச மாலை எடுத்து அதை கீழ் நோக்கி பண்ணிகிட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் இது நாற்பத்தெட்டு நாள் பண்ணணும் நூற்றி எட்டு முறை ஜபம் செஞ்சிட்டே வாங்க பெண்களாக இருக்கிறவங்க முப்பது நாள் கழித்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களில் அந்த அஞ்சு நாள் விட்டுட்டு பண்ணலாம் நல்ல வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த தீய தொடர்புகள்னால் வரக்கூடிய தொந்தரவுகள் அந்த தீய தொடர்புகள் இல்லாமல் போயிருங்கிறதுல எந்த எந்த விஷயமும் அது மாற்றமே கிடையாது அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்